महालक्ष्मी ब्लॉग्स यूट्यूब ना वर्दांग बट इंडम भयंकर திக்கஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட் ஷர்மிளா அவங்க வந்து ப்ராடக்ட் ரிவ்யூஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக கொடுப்பாங்க அவங்க விளாக்ஸும் குக்கிங்கும் செய்வாங்க விளாக்ஸில் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து பேசுகிறது நம்ம ஃப்ரெண்டு நம்ம கூட உட்காந்து எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க ரிவ்யூஸில் பார்த்துட்டிங்கன்னா அவங்களே ஒரு மாடலாக மாதிரி அந்த ட்ரெஸ் போட்டால் நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோமோ அந்த ஃபீலை வந்து அவங்க நமக்கு கொண்டு வந்துடுவாங்க அதுதான் அவங்க கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ்ஸே நான் வந்து ரசித்து பார்ப்பேன் எனக்கு இந்த கார்டு சேலஞ்ச் கொடுத்தது யாருன்னு உங்களுக்கு தெரியும் நான் அவங்களுக்கு என்ன சேலஞ்ச் கொடுக்க போகிறேன்னா அவங்க சொன்னாங்க நான் நல்லா சமைப்பேன் அதனால சமையல் சேலஞ்ச் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன நல்லா பண்ணுவாங்க தெரியுங்களா ரிவ்யூஸ் வந்து அவ்வளோ சூப்பராக கொடுப்பாப்படி நான் கொடுக்க போகிறேன் தெரியுங்களா அவங்களோட ஃபேவரேட்டான ட்ரெஸ்ஸை போட்டு அதை போட்டு அவங்க வந்து ரிவ்யூ கொடுக்கணும் ஏன்னா அவங்க ஆர்னமெண்ட்ஸும் ட்ரெஸ்ஸஸும் அவ்வளோ சூப்பராக செலக்ட் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு இந்த சேலஞ்சை நான் கொடுக்குறேன் நம்மளோட கார்டு ரெடி நம்ம மஞ்சள் தூளும் கல் உப்பும் போட்டு கழுகி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து இதை சும்மா நம்ம பம்ப் செட்டில் ஒரு தடவை கழுகி எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா நீட்டாக கழுகிக்கணும் அப்போ தான் அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் இருக்காது நம்ம மஞ்சளும் உப்பும் போட்டிருக்கறனால டோட்டலாகவே இருக்காது யாருக்கெல்லாம் பம்ப் செட்டில் குளிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களாம் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் சின்ன பொண்ணாக இருக்கப்போ எனக்கு வந்து இந்த பம்ப் செட் போட்டு இதை குளிக்கிறது அவ்வளோ பிடிக்கும் இப்போவுமே தோட்டத்துக்கு வந்தால் கண்டிப்பாக குளிப்பேன் நம்ம காடைக்கு மசால் தடவைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 3 ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மிளகாத்தூளுக்குள்ளே காடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் அடுத்ததாக இதில் என்ன சேர்த்திக்க போகிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இது கூட வந்து கொஞ்சமாக கடலை மாவு நிறைய சேர்த்திட வேண்டாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இருந்தால் போதும் இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதுக்குள்ளே வந்து நம்ம ஆட் பண்ண போகிற ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோள எதுக்காக கடலை மாவும் சோள மாவும் ஆட் பண்ணுறோன்னா அந்த நம்ம போடக்கூடிய ஸ்பைசஸ் வந்து அதுலேயே இருக்கணுங்கிறக்காக நான் வந்து கடைசியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோள மாவும் போட்டுக்கிறேன் இதில் வந்து ஒரு ஹாஃப் லெமன் அதையும் வந்து இதில் ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து லெமன் புளியிறப்போ அதோடய சீட்ஸ் வந்து எடுத்துடணும் எடுத்துகிட்டு அதையும் இது பண்ணிக்கலாம் அடுத்ததாக முட்டையோட ஒயிட் யாக் மட்டும் நான் ஆட் பண்ண போகிறேன் கொஞ்சமாக உடச்சி விட்டுட்டு அதுலேருந்து எல்லோ வராமல் ஒயிட்டை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் போதும் இப்போ இதை நல்லா வந்து கலக்கிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் காடையோட பிரஸ்டில் மட்டும் லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு எல்லா காடையும் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க பண்ணி வச்சுட்டு அப்போ தான் வந்து காடைக்குள்ளே வந்து நல்லா வந்து ஸ்பைஸ் இறங்கும் இப்படி எடுத்து நல்லா உள்ளெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம வந்து டோட்டலாகவே காடை ஃபுல்லாகவே வந்து நம்ம தேய்ச்சி விட்டுடலாம் இப்போ நம்ம காடைக்கு பாருங்கள் நல்ல மசால் தடவியாச்சு இந்த மாதிரி நல்லா தடவி ஒரு 2 to 3 hours வந்து நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறமா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் நம்மளோட காடை ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயாச்சு ஸோ இது கொஞ்ச நேரம் ஊறட்டும் சென்டரன் நம்மளோட காடை வந்து சூப்பராக மேக்னெட் ஆகி 2 hours ஊறியாச்சுங்க இப்போ இதை நம்ம பொறிச்சு எடுத்துடலாமா இப்படியே எடுத்து என்னக்குள்ள போக போறாங்க போயிட்டாங்க அடுத்ததா ஒன்று போக போறாங்க நம்மளோட காடை 2 minutes ரெடி ஆயிருங்க குட்டீஸ் எல்லாம் பம்ப் செட்டில் விளையாண்டுருந்தாங்க ஸோ நான் காடையை போட்டுட்டு அங்கே போய் பார்த்துட்டு வரக்குல எங்கள் மாமா வந்து அதெல்லாம் வந்து திருப்பி விடுறாங்க வீட்டில் எதுவுமே செய்ய மாட்டாங்க பட் இங்கே வந்து நான் குட்டீஸ் பார்த்ததுனால அவங்க வந்து காடையை திருப்பி விட்டுட்ருக்காங்க அவங்களுக்கே தெரியாமல் தான் நான் இதை வந்து வீடியோ எடுத்தேன் நம்ம காடை ஃப்ரை ரெடி ஆயாச்சு சாப்பிட்டு பார்த்துடலாமா
ஒரு காடையை ஃபுல்லாக எடுத்து சூப்பராக இருக்குங்க. இன்னொரு தடவை சாப்பிட்டு பார்க்குறேன், ஏன்னா அவ்வளோ யம்மியாக இருக்கு. குட்டீஸ் எல்லாம் அவ்வளோ ஜாலியாக பம்ப் செட்டில் என்ஜாய் பண்ணுறாங்க. எனக்கு அது பார்க்குறப்போ நானும் இந்த மாதிரி குளிச்சு விளாடணும்னு ஆசையாக இருக்கு. ஏன்னா நானும் சின்ன வயசில் இப்படி தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளா பின்னணி தட்டு தட்டி விடுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. என் காணொலியை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும்